நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15 அதிகாரம் 19 வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய் நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக யோனாவின் கப்பல் ஏன் ஆடிச்சு நீ போற பாதை சரியில்லப்பா அப்படின்னு பேசுற நான் உன்னை வந்து நினைவேக்கு போக சொன்னா தர்சிசுக்கு போற சோத்திர உன்ன பாரு என்ன பண்றன்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல எடுத்த உடனே தண்டிக்க மாட்டார் சோத்திரம் முதல்ல எடுத்த உடனே தேவ பிள்ளை தொடமாட்டார் சூழ்நிலையை தொட்டுக்கிட்டே வருவார் அப்பவே புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு வசதி போகும்பொழுதே யோசிக்கணும் அடுத்த வசதி போகும்போது யோசிக்கணும் சோத்திர குடும்பத்துல சூழ்நிலை தலைகள ஆகும் போது யோசிக்கணும் யோசித்து மனம் திரும்பி தேவசத்தை திரும்பிட்டா அதோட ஸ்டாப் ஆயிரும் இல்லைன்னா மனம் திரும்புற வரை இந்த யோனாவை தூக்கி கப்பல்ல இருந்து கடல்ல போறவரை விட மாட்டார் அவன் பாருங்க என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்கப்பா என்ன அர்த்தம் நான் செத்தால சாகரனை தவிர அந்த வழிக்கு மட்டும் போக மாட்டேன் பாத்தீங்களா என்ன தைரியம் வரக்கு நான் செத்தாலும் ஜாவேன் ஆனா நினைவேக்கு போக மாட்டேன் அப்பா சொல்றார் நீ செத்தாலும் விட மாட்டேன் சாவு ஏங்கையில் இருக்குது சாக மாட்டேன் ஆனா இவன் குதிக்க வேண்டியதானே ஐயா கடல் இருக்குது கப்பல்ல இருந்து குதிக்க வேண்டியதானே என்னை தூக்கி போட்டு விடுங்க ஏன்னு கேட்டா இவன் குதிச்சா தற்கொலை சோத்த தூக்கி போட்டா பழி அவன் மேல குதிச்சுட்டா தற்கொலை இவன் நரகத்துக்கு போனோம் ரொம்ப பயங்கரமான ஆளப்பா அதனால என்ன தூக்கி போட்டு விடுங்க நீங்க சாபத்தை வாங்கிக்கிடுங்க சாகர நேரத்துல உசுர எடுத்துட்டான் பாவா பின்வாங்கினவன் ஒருத்தன் பின்வாங்கிட்டா அவன் உசுரை எடுக்கத்தான் செய்வான் ஆனா அவனுக்கு தான் டேஞ்சர் மீனின் வயிற்றுக்குள்ளே சரியா கொண்டு போய் நிறுத்தினார் பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் ஒரு திட்டத்துக்காக உங்களை தேவன் பிடித்தால் அந்த திட்டத்தை உங்கள் மூலமா தான் செய்வாரு தவிர யாரையும் கொண்டு செய்ய மாட்டார் நம்ம சொல்ல நிறைய நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஆள் இல்லையா ஆண்டவரே உமக்கு ஊழியக்காரன் கிடைக்கலையா நான் போனாலும் என்ன ஆண்டவரே எத்தனை பேர் இருக்கிறான் இல்ல 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 நீ தான் வேணும் அது நினைவை ரட்சிப்பதற்கு யோனாவை கொண்டுதான் செய்யணும் யோனாவை கொண்டுதான் செய்வார் வேற யாரை கொண்டு செய்ய மாட்டார் உங்களை ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பிடித்தாரானால் உங்களை கொண்டுதான் செய்வாரு யாரை கொண்டு செய்ய மாட்டார் ஹல்லேலூயா அதற்கு உங்களை உருவாக்கி சோத்திரம் உங்களோடு பேசி உங்களை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்து கொண்டு போவரை தர வலுக்கட்டமாயாவது செய்ய மாட்டார் அதுதான் சோனைகள் மூலம் பேசுறது நம்ம என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எதற்காகப்பா என்னப்பா நீங்க பேசுறீங்க நீங்க ஜபம் பண்ணி பாருங்க சரியா கர்த்தர் திட்டத்தை சொல்லுவார் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம்